ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் சவுண்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட இறுதி நாள், மாதத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற, அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற, யூசர் ஃப்ரெண்ட்லியான அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இப்போ தற்சமயம் யுஎஸ் மார்க்கெட் 21 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி மைனஸ் ஆகும், சிஎஸ்சி டேக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிக்கி பாசிட்டிவாகவும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 48 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 60 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ கமாடிட்டிஸை பார்க்கும்போது குளோபல் வைஸில் கோல்ட்ஸ் நெகட்டிவாகவும், சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 0.33% பாசிட்டிவாகவும், பிரெண்ட் ஆயில் 0.39% பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 0.64% நெகட்டிவாகவும் இருக்குது. அலுமினியம் ஜிங்க் நெகட்டிவாக இருந்தாலும் லெட் நிக்கல் பாசிட்டிவாக இருக்குது. காப்பர் 0.11% டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டி கோல்ட் சில்வர் 10% மேலே நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி க்ரூட் ஆயில் லெட் ஜிங்க் பாசிட்டிவாக இருந்தாலும் அலுமினியம் நேச்சுரல் கேஸ் காப்பர் எல்லாம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு 47 காசுகள் உயர்ந்து 70.79 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியில் 134 அப்படிங்கிற லெவலில் 135 மேலே ரெசிஸ்டன்ஸும், 133 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 463 அப்படிங்கிற லெவலில் காப்பர் மினி, 464 மேலே ரெசிஸ்டன்ஸும், 461 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 4049 அப்படிங்கிற லெவலில் 4086 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4016 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 33016 அப்படிங்கிற லெவலில் 33153 மேலே கோல்டு மினி ரெசிஸ்டன்ஸும், 32702 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 152 அப்படிங்கிற லெவலில் லெட்டு மினி 154 மேலே ரெசிஸ்டன்ஸும், 151 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 200 அப்படிங்கிற லெவலில் 202 மேலே ரெசிஸ்டன்ஸும், 197 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 927 அப்படிங்கிற லெவலில் 932 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 923 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 39379 அப்படிங்கிற லெவலில் சில்வர் மினிக்கு 39648 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38855 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 197 அப்படிங்கிற லெவலில் 199 மேலே ரெசிஸ்டன்ஸும், 196 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய டெய்லி பிவோட் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, மினியில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா லைவ் ட்ரேடிங்கில் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் கமாடிட்டிஸில் புதுசாக தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற விஷயங்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் எ கிரேட் டே. இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.